காப்பாற்ற மனசாட்சிக்கு விரோதமா இனிமேல் என்ன வேலை செய்ய முடியாது சார். பத்தி கவலைப்படல, ஆனா சட்டத்தை சாக விட்டுறாதீங்க. என்ன கொலை செய்ய முயற்சி பண்ண நமச்சிவாயத்தை இப்பவாது அரெஸ்ட் பண்ணி போலீஸ் பெருமைய நிலநாட்டுங்க சார். யூ ஆர் ட்ரைன் டு கில் த ட்ரூத். உண்மைகளை குழி தோண்டிய புதைச்சு பழகிட்ட கொடுமைக்காரங்க. சமுதாயத்துக்கு காவலா இருக்க வேண்டிய நீங்க சண்டாளர்களுக்கு காவடி தூக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி நச்சு பாம்புகள் பதுங்கி வாழலாம்னு கனவு காணாதீங்க. உங்களை எல்லாம் கொத்தி குதிர கருடன் ஒரு நாள் பறந்து வரும். அந்த சத்தியத்துக்கு நீங்க இரையாக போறீங்க. நீங்க எல்லாம் இரையாகத்தான் போறீங்க. கருடன் வருவானா? கடவுளே வரட்டுமே, எங்களை என்ன செய்ய முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் ஆட்டம் க்ளோஸ். ஒழிக 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 அராஜகம், ஒழிக அடக்குமுறை, ஒழிக அராஜகம். இன்னும் 45 நிமிஷத்துல ராஜா பிணமாயிடுவான். என்னையா டாக்டர், நீ சீக்கிரமா சாவர மாதிரி ஊசி போடக்கூடாது. இன்னும் 30 நிமிஷத்துல நவமி போய் தசமி வந்துட போகுது, அவன் சொர்க்கத்துக்கு போறான். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாதா? ஏயா டாக்டர், உனக்கு மனுஷனை பொழைக்க வைக்கத்தான் தெரியாது, ஆனா அட்லீஸ்ட் சாகடிக்க கூட தெரியலையே. சரி விடுங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு
எனிஹவ் இன்னும் 45 நிமிஷத்துல அவன் சாவ போறான். சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, இந்த உலகத்துல இருந்து நமக்கு தொந்தரவு கொடுக்காம போனா சரி. கம் ஆன் சியர்ஸ் சியர்ஸ். இன்னும் 30 நிமிஷத்துல செத்தா நரகத்துக்கு போனோம், அதுக்கு மேற்பட்டு செத்தா சொர்க்கத்துக்கு போனோம் இல்ல. நீங்க எல்லாரும் பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்க புண்ணியவானுங்க, அதனால இன்னும் 30 நிமிஷத்துல தசமி திதியிலேயே உங்க எல்லாரையும் வேட்டையாடி கொள்ள போறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு டைம் தரேன். ஓடுங்க, முடிஞ்சவரை ஓடுங்க. உங்க மாதிரி ஓநாய்களை வேட்டையாடி கொள்றதுதான் நியாயம். அந்த தர்மத்தை நான் நிலைநாட்டேன். ராஜா, நான் ராஜா வந்திருக்கேன் பாருங்க ராஜா. மாதிரி அப்பாவிங்களெல்லாம் அரைச்சு நாசம் பண்ண மிருகங்களை கூண்டோட வேட்டையாடி கொன்னீங்க, கொண்டு வந்திருக்க. எஸ் ராஜா, ஐ கில்ட் ஆல் தோஸ் பாஸ்டர்ட்ஸ். உங்க சட்டமும் நீதிமன்றமும் சாதிக்க முடியாத காரியத்தை என் வில்லில இருந்து புறப்பட்ட அம்பால சாதிச்சு ஒரு புதிய தீர்ப்பு எழுதியிருக்கேன் ராஜா. அந்த கோலத்தை ஒரே ஒரு தடவை பாருங்க ராஜா, எனக்காக ஒரே ஒரு தடவை கண்ண திறந்து பாருங்க ராஜா பிளீஸ். என்ன காரியம் செஞ்சிட்டமா? அவங்க பண்ண அக்கிரமங்களுக்காக அவங்களை தண்டிக்கிற உரிமையை நீ கையில் எடுத்துக்கலாமா ராதா? எல்லாரும் உன் வழியில போக ஆரம்பிச்சா இந்த நாடு சுடுகாடாயிரும். இல்ல ராஜா, இந்த மாதிரி ஆட்களை நடமாட விட்டா தான் நாடு சுடுகாடாயிரும். இவங்களுக்கு நான் கொடுத்ததுதான் சரியான தீர்ப்பு. ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பரிகாரமாகாது ராதா. நான் போட்டிருக்க இந்த புனிதமான காக்கி சட்டையின் பேரால சொல்றேன் பிளீஸ், போலீஸுக்கு அடிபணிஞ்சிரு, சட்டத்துக்கு தளவடுங்கு. இன்ஸ்பெக்டர் அரஸ்ட்.